ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று மாசி மாத பிறப்பு. இந்த நாள் வந்து தேய்பிறை அஷ்டமியும் கூட. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாகவே இருக்கும். பகல் நேரத்தில் சற்று மனக்குழப்பங்களோ அல்லது மன தடுமாற்றங்களோ ஏற்படலாம். மாலை நேரத்தில் பைரவர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் மற்றும் இன்று மாத பிறப்பாக இருப்பதனால் சூரியனினுடைய மாற்றம் கும்பராசிக்கு இந்த நேயர்களுக்கு சிறப்பாகவே அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் திருப்தியும் சந்தோஷத்தையும் அளிக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் ஒரு சந்தோஷமான செய்திகளோ அல்லது பண வரவுகளையோ எதிர்பார்க்கலாம். பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தன லாபங்களை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பதனால் மேலதிகாரிகளை சந்திப்பது மற்றும் வேலை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் உடல் சோர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று தேய்பிறை அஷ்டமி மற்றும் மாத பிறப்பாக இருப்பதனால் இன்று காலை வேளையில் சூரிய பகவானை வணங்குவதும் சூரியன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஐயப்பனை வணங்கினால் மிகவும் நன்மைகள் நடக்கும். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு உன்னதமான நாளாக இருக்கும். இந்த மாத பிறப்பு தேய்பிறை அஷ்டமியான இன்றைய நாளில் சூரிய பகவானின் மாற்றம் கும்பராசிக்கு வரக்கூடிய இன்று சனியுடனும் மற்றும் சுக்கிரனுடனும் சேர்ந்திருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு வீட்டில் இறந்த சுமங்கலிகளை வணங்குவதோ அல்லது விதவைகளாக இறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நினைத்து படையல்கள் வைப்பதோ சிறப்பான பரிகாரமாகும். இன்று இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள், முன்னேற்றங்களும் மற்றும் மனசாந்தியும் திருப்தியும் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திர பகவான் நீச்சம் பெற்று விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியதனால் கடகராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளவும். வியாபாரிகள் மற்றும் பண விவகாரங்களில் ஈடுபட்டோர் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் மனக்குழப்பங்களும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பதும் மற்றும் குடும்பக்காரகன் சூரியன் சனியுடன் சேர்ந்திருப்பதும் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாத பிறப்பு மாசி மாதம் தேய்பிறை அஷ்டமியானது பைரவரினுடைய வழிபாடுகளும் மற்றும் நரசிம்மரினுடைய வழிபாடுகளையும் ஈடுபட்டால் மனதில் நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் மேன்மையடையும். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரிய பகவான் இன்று மாறுகிறார். மாசி மாதம் 1ஆம் தேதியான இன்றைய நாளில் இந்த சூரிய பகவானின் மாற்றம் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் இருப்பது 7ஆம் இடத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகளை இருக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் இன்றைய நாளில் இந்த சூரியனினுடைய மாற்றத்திற்கு குருவாயூரப்பனை வழிபாடுகள் செய்வது நல்லது. கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய மனதிற்கு நல்ல ஒரு இனிமையான நாளாகவும் ரம்யமான நாளாகவும் இருக்கும். கன்னிராசி நேயர்கள், 6ஆம் இடத்தில் சூரியன் சனி சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை கடன் பிரச்சனைகளை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கன்னிராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் மற்றும் அரசு துறையில் இருப்பவர்கள் கடன் வாங்குவது கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல ஆண்டுகளாக குறைபாடுடன் இருந்து வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்றைய நாளில் மேற்கொண்டால் நிச்சயமான நல்ல பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள்,
இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு கேத்து பகவானின் சஞ்சாரம் ராசியிலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைத்து தருவார். நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்தால் இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்கள், ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். புதிய கடன் உதவிகளோ அல்லது புதிய மனிதர்களை நம்புவதோ இன்றைய நாளில் தவிர்ப்பது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஐயப்ப சுவாமியை வணங்குவது சிறப்பு. தனுசு ராசி நேர்கள், இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மற்றும் காதலர்களின் உறவு சிறப்பாகவே அமையும். இன்று திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். தேய்பிறை அஷ்டமியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மற்றும் மாத பிறப்பாக இருப்பதனால் மாலை நேரத்தில் பைரவரை வணங்கலாம். மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் உற்சாகமும் கிடைக்கும். பல காலமாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு தன லாபங்களை கொடுப்பார். பெண்களுக்கு உயர்வான ஒரு நாளாக இருக்கும். இன்று மாதப்பிறப்பு தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் குலதெய்வ பிரார்த்தனை மிகவும் சிறந்தது. கும்பராசி நேர்கள், ராசியில் இன்று சூரிய பகவானின் மாற்றம் கும்பராசிக்கு சென்றிருக்கிறார். சனி சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கும் இந்த நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கிடைக்கும். வழக்குகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த விசாரணைகள் இது அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. இந்த நாள் மேலும் வெற்றி அடைவதற்கு பைரவரின் பிரார்த்தனை சிறந்தது. மீனராசி நேர்கள், இன்று பல நாளாக இருந்து வந்த மீனராசி நேர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் காலை வேளையில் நடந்த ஒரு சம்பவங்கள் மனதை வருடலாம். பகல் நேரத்தில் நண்பர்களின் வருகை மற்றும் உறவினர்களின் வருகை உங்களுக்கு மனசாந்தியும் நிம்மதியும் கொடுக்கும். கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் சனி சுக்கிரனின் சஞ்சாரங்கள் மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வத்தை வணங்கினால் நன்மைகள் நடக்கும். 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.